வெளிப்படுத்தின விசேஷத்தின் கடைசி அதிகாரங்களை இன்றைக்கு நாம் ஆராய்ச்சி செய்ய இருக்கிறோம். தேவன் நல்லவர், எல்லா காலங்களிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் என்ன நேரிட்டாலும் தேவன் நல்லவர், நான் அதற்கு சாட்சி. பிரபஞ்சம் முழுவதும், பிரபஞ்சத்தில் உள்ள அறிவுஜீவிகள் அனைவரும் ஒற்றுமையாக வாழப்போகிற ஒரு சூழ்நிலையை நோக்கி இந்த பிரபஞ்சம் நகர்ந்து கொண்டிருக்கிறது. இதை ஆசரிப்பு கோடாரத்தின் ஆராதனைகளில் பார்க்கிறோம், வெளிப்படுத்தின விசேஷத்திலும் பார்க்கிறோம். அந்த ஒற்றுமைக்கான இறுதி நிகழ்ச்சிகள் என்ன என்பதை இந்த நாளிலே நாம் ஆராய இருக்கிறோம். இரண்டாம் வருகையில் இயேசு வரப்போவதையும், 1000 வருட அரசாட்சி நிகழப்போவதையும், அதன் பிறகு ஆண்டவர் எல்லாவற்றையும் புதிதாக்கப் போவதையும் இந்த நாளில் நாம் ஆராய இருக்கிறோம். ஜெபம் பண்ணுவோம். சர்வலோகத்தையும் படைத்து அரசாண்டு வருகிற எங்கள் நல்லபிதாவே, நீர் மாத்திரம் தேவனாக இருக்க வேண்டும். ஆனால் பல சமயங்களில் நாங்கள் எங்களுக்குத்தானே தேவர்களாக ஆசைப்படுகிறோம், மற்றவர்களுக்கும் தேவர்களாக ஆசைப்படுகிறோம். அதன் விளைவாக பல பிரச்சனைகளை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்தித்து வருகிறோம். நீ ராஜாதி ராஜாவாக இந்த சர்வலோகத்தையும் அன்பினால் ஆளப்போகிற அந்த நாளை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். உமக்கு விரோதமாக நிற்கிற அனைத்தும் அழிக்கப்படும். உம்முடைய அன்பை புரிந்து கொள்கிற அனைவரும் மகிழ்ச்சியோடு வாழப்போகிற ஒரு நாள் வர இருக்கிறது. அதை நாங்கள் புரிந்து கொள்ளத்தக்கதாக எங்களுடைய கண்களை திறந்துடலாம். இந்த நாளில் நாங்கள் படிக்கிற ஒவ்வொரு வசனமும் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க வேண்டும். எங்கள் அருமைநாதர் இயேசு நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமேன். ஜான் பவல் என்பவர் தன்னுடைய புத்தகத்தில் தன்னுடைய சிறை ஊழியத்தை பற்றி எழுதும்போது அதில் ஒரு வயதான மூதாட்டியை பற்றி எழுதுகிறார். அங்கே இருந்தவர்களை பார்க்கத்தக்கதாக இவர் போகும்போதெல்லாம் அந்த மூதாட்டியின் பார்வை மாத்திரம் வித்தியாசமாக இருப்பதை அவரால் புரிந்து கொள்ள முடிந்தது. எல்லோரும் வெறுப்போடும் கவலையோடும் இருக்கும்போது அந்த பெண் மாத்திரம் சிரித்து கொண்டே இருப்பாள். போகிற வழியில் பார்க்கிற அனைவரையும் நலம் விசாரிப்பாள். அவர்கள் அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, காவலர்களாக இருந்தாலும் சரி, மற்ற சிறை கைதிகளாக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் அன்போடு பேசுவாள். ஒரு நாள் அந்த மூதாட்டியிடம் ஜான் பவல் கேட்டார், நீங்கள் கைதியாக இருக்கிறீர்கள், ஆனால் இவ்வளவு சந்தோஷமாக உங்களால் எப்படி இருக்க முடிகிறது? எல்லோரிடத்திலும் அன்பாக பேசுகிறீர்களே என்று சொன்னபோது வேறு என்ன எதிர்பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். உலகத்தில் நான் இருக்கிற நாட்களில் நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த வேண்டும். கெட்டது என்று பார்க்க ஆரம்பித்தோம் என்றால் ஏராளமானவற்றை பார்க்கலாம். நல்லது என்று பார்க்க ஆரம்பித்தால் அதையும் ஏராளமாக பார்க்கலாம். நாம் பார்க்கிற பார்வையில்தான் எல்லாம் இருக்கிறது. நான் தவறு செய்து உள்ளே வந்துவிட்டேன், ஆனால் அதற்காக கவலைப்பட்டு கொண்டே இருப்பதில் என்ன பிரயோஜனம் இருக்கிறது? என்னால் முடிந்தவரை எல்லோரிடத்திலும் இருக்கக்கூடிய நற்குணங்களை மாத்திரமே பார்க்க விரும்புகிறேன். நானும் சந்தோஷமாக இருக்க விரும்புகிறேன், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்த விரும்புகிறேன் என்று அந்த மூதாட்டி சொன்னாராம். இந்த பார்வை எவ்வளோ முக்கியமானது என்பதை யோசித்து பாருங்கள். நாம் என்ன பார்க்க விரும்புகிறோமோ அதைத்தான் நாம் பார்க்கிறோம். அங்கே இருந்தாலும் கூட நாம் பார்க்க விரும்பவில்லை என்றால் அதை பார்க்க முடியாது. வெளிப்படுத்தின விசேஷ புத்தகம் கூட அப்படிப்பட்டது தான். நீங்கள் என்ன பார்க்க விரும்புகிறீர்களோ அதை அங்கே பார்க்கலாம். தேவன் உத்தமனுக்கு உத்தமராக தெரிகிறார், தயவுள்ளவனுக்கு தயவுள்ளவராக தெரிகிறார், மாறுபாடுள்ளவனுக்கு மாறுபடுகிறவராக தெரிகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்கிறார் அல்லவா? அதே போல் இந்த புத்தகத்தில்
தேவனுடைய அன்பை பார்க்க முயற்சி செய்தால் அந்த அன்பை தவிர வேறு ஒன்றும் தெரியாது என்பதை இந்த புத்தகத்தை நீங்கள் சரியாக ஆராய்ந்து பார்த்தால் கண்டுபிடித்து கொள்ள முடியும். அவர் சொல்லுகிற ஒவ்வொன்றும் நம்மேல் வைத்திருக்கிற அன்பினால் சொல்லப்பட்டவை என்பதை இந்த காலாண்டு பாடங்களை படிக்கும்போது நீங்கள் உணர்ந்திருக்க வேண்டும். அந்த அன்பை தவிர வேறு ஒன்றையும் நாம் இங்கே பார்க்க முடிவதில்லை என்பது இந்த தேவன் எவ்வளவு நல்லவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறதாக இருக்கிறது. இந்த புத்தகத்தில் 7 பிரிவுகள் இருக்கின்றன. ஒவ்வொரு பிரிவும் ஆசரிப்பு கூடார காட்சி ஒன்றுடன் துவங்குகிறது. 7 சபைகளுக்கான செய்தியானது குத்துவிளக்கை காண்பித்த பிறகு சொல்லப்பட்டுள்ளது. 7 முத்திரை செய்திகள் தகன பலிபீட காட்சி காட்டப்பட்ட பிறகு சொல்லப்பட்டிருக்கிறது. 7 எக்காலத்திற்கான செய்திகள் தூபபீடம் காட்டப்பட்ட பிறகு சொல்லப்படுகிறது. தேவனுக்கும் சாத்தானுக்கும் இருக்கக்கூடிய போராட்டம் உடன்படிக்கை பெட்டி காட்டப்பட்ட பிறகு சொல்லப்படுகிறது. கடைசி காலத்தில் உலகத்திற்கு அறிவிக்கப்பட வேண்டிய முத்தூதானது சமூகத்தப்பை மேஜை சுட்டி காட்டுகிற 144,000 பேரை காட்டிய பிறகு துவங்குகிறது. 7 வாதைகள் எவ்வாறு இருக்கும் என்பதற்கான செய்திகள் கடல் தொட்டியை காட்டிய பிறகு சொல்லப்படுகிறது. இன்றைக்கு தேவனுடைய முழு குடும்பமும் ஒப்புரவாகிற செய்தியை நாம் பார்க்கப் போகிறோம். அதை சுட்டிக்காட்டத்தக்கதாக கிருபாசன காட்சியானது காட்டப்படுகிறது. கிருபாசனத்தின் முன்னராக பிரதான ஆசாரியன் 7வது மாதம் 10ஆம் தேதி நிற்பார். வருடத்திற்கு ஒரு முறைதான் பிரதான ஆசாரியன் அவ்வாறு கிருபாசனத்திற்கு முன்பாக நிற்பார். அந்த நாள்தான் பிரபஞ்ச ஒற்றுமையை சுட்டிக்காட்டுகிற நாளாகும். தேவனுடைய பிரசன்னம் அங்கே ஒரு வெளிச்சமாக காணப்படும். 2 தூதருடைய உருவம் இருக்கிறது. அந்த உருவங்கள் பரலோக ஜீவிகள் அனைவரையும் சுட்டிக்காட்டுகிறது. அதற்கு முன்னராக பிரதான ஆசாரியன் மனிதர்களை சுட்டிக்காட்டத்தக்கதாக நிற்கிறான். பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாக காணப்படுகிற காட்சியை இந்த 7வது மாதம் 10ஆம் தேதி நிகழ்ந்த சம்பவமானது காட்டுகிறது. எபேசியர் 1:9 இவ்வாறு வாசிக்கிறோம். பரலோகத்தில் இருக்கிறவைகளும் பூலோகத்தில் இருக்கிறவைகளும் ஆகிய சகலமும் கிறிஸ்துவுக்குள்ளே கூட்டப்பட வேண்டும். அந்த 2 கூட்டங்களும் ஒன்றாக எப்படி இருக்கும் என்பதை பற்றி சொல்லும்போது முழு குடும்பம் என்று எபேசியர் 3:14 சொல்கிறது. இது தேவ ரகசியம் என்று வெளிப்படுத்தல் 10வது அதிகாரத்தில் வாசிக்கிறோம். எபேசியர் புத்தகமும் இரகசியத்தின் ஐக்கியம் என்று இதை குறித்து பேசுகிறது. இந்த ஐக்கியத்தை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கிறது. 19வது அதிகாரத்தில் பரலோகத்தில் இருக்கிறவர்களும் பூலோகத்தில் இருக்கிறவர்களும் தேவனுடைய சமூகத்தில் ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு காட்சியை நாம் பார்க்கிறோம். வெளிப்படுத்தல் 19:1 பாருங்கள். பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் இடுகிற ஆரவாரத்தை கேட்டேன். இங்கே பரலோகத்தில் ஜனங்கள் அனைவரும் கூடியிருக்கிறார்கள். ஆமேன் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள். தேவனுடைய சமூகத்தில் அவர்கள் காணப்படுகிறார்கள். அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரவாரம் போலவும் பெருவெள்ள இறைச்சல் போலவும் பலத்த இடிமுழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகியது. அங்கே தேவதூதர்கள் பேசுகிற சத்தமும் கேட்கிறது. பரலோகத்தில் தேவதூதர்களும் மனிதர்களும் தேவனுமாக இருக்கிற இந்த காட்சியை நோக்கி இன்றைக்கு எல்லா சம்பவங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. 7 வாதைகளுக்கு பிறகு நடக்க இருக்கிற சம்பவங்களை நாம் சுருக்கமாக பார்த்து விடுவோம்.
ஆண்டவருடைய இரண்டாம் வருகை இருக்கும். அப்போது பாவிகள் அழிந்து போவார்கள். சாத்தான் கட்டப்படுகிறான். பரிசுத்தவான்கள் உயிரோடு எழுப்பப்பட்டு பரிசுத்தவான்கள் அனைவரும் பரலோகத்திற்கு செல்வார்கள். அங்கே 1000 வருட அரசாட்சி நடைபெறுகிறது. அதற்கு பிறகு மீண்டுமாக தேவன் இந்த பூமிக்கு வருகிறார். அப்போது பாவிகள் உயிரோடு எழும்புவார்கள். கடைசி தீர்ப்பு கொடுக்கப்படும். அதன்பின் ஆட்டுக்குட்டியான அவருடைய கல்யாணம் நடக்கிறது. பிறகு புதிய எருசலேமானது இந்த சர்வலோகத்தின் நிர்வாக மையமாக மாறுகிறது. இதை நோக்கிதான் இப்போது நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இரண்டாம் வருகையை குறித்து வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுகிற சில வசனங்களை நாம் பார்ப்போம். பரலோகம் திறந்திருக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் என்று வெளிப்படுத்தல் 19:11 வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து பரலோகத்திலிருந்து பூமிக்கு வருகிறார். அவரோடு கூட தூதர்களும் வருகிறார்கள் என்று 14 வசனம் சொல்கிறது. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். அப்படி தேவன் இந்த பூமிக்கு வரும்போது பூமியில் இருக்கிறவர்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை 19:19 வசனம் சொல்கிறது. மிருகமும் பூமியின் ராஜாக்களும் அவர்களுடைய சேனைகளும் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவரோடும் அவருடைய சேனையோடும் யுத்தம் பண்ணும்படிக்கு கூடி வர கண்டேன். பரலோகத்திலிருந்து வருகிற தேவ சேனையோடு யுத்தம் செய்வதற்கு பூமியில் இருக்கக்கூடிய மனிதர்கள் துணிகரம் கொள்கிறார்கள். சாத்தான் அவர்களை தூண்டி வைத்திருக்கிறான். தங்களுடைய ஞானம் தங்களுடைய பலம் பெரியது என்கிற எண்ணத்தில் தேவனோடு யுத்தம் செய்வதற்கு அவர்கள் தயாராகிறார்கள். அப்பொழுது மிருகம் பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசமாக்கின கள்ளத்தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான் என்று 20 வசனம் சொல்கிறது. பூமியில் ஒரு முறை நடந்ததை நாம் பார்க்கிறோம். சனகரிப் எனும் ராஜா யூதா தேசத்து ராஜாவை பார்த்து, உன்னுடைய கடவுள் உன்னை ஏமாற்ற பார்க்கிறார், உன்னை காப்பாற்றி விடுகிறேன் என்று சொல்கிறார், அது நடக்காது, என் கையிலிருந்து யாராலும் உன்னை காப்பாற்ற முடியாது என்று எகத்தாளமாக பேசினான். ஆனால் ஒரே இரவில் அவனுடைய படையில் 185,000 பேர் ஒரு தேவதூதனால் கொலை செய்யப்பட்டார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது. அப்படிப்பட்ட ஆயிரக்கணக்கான 10,000-10,000 தூதர்கள் பூமிக்கு வரும்போது அவர்களோடு சண்டை போடுவதற்கு மனிதன் எடுக்கிற முயற்சி எவ்வளவு வீணானதாக இருக்கும் என்பதை யோசித்து பாருங்கள். பல சமயங்களில் மனிதன் இந்த உலகத்தில் இப்போது தானே தேவனோடு யுத்தம் செய்கிறவனாகத்தான் காணப்படுகிறான். தேவனுடைய சித்தத்துக்கு எதிராக, தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக அவர்கள் செயல்படும் போதெல்லாம் தேவனுக்கு விரோதமாக செயல்படவே செய்கிறார்கள் என்பதை மறக்கக்கூடாது. நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருந்தால் நமக்கு எதிராக தேவ சித்தத்திற்கு விரோதமாக நம்மை அழிக்க பார்க்கிறவர்களை குறித்து நாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லவே இல்லை. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக நாம் யுத்தம் செய்கிறோம் என்றால் ஒன்று யோசிக்க வேண்டும், நம்மால் வெற்றி பெற முடியாது. தேவனோடும் தேவனுடைய பிள்ளைகளோடும் சமாதானமாக சொல்வதே நமக்கு நல்லது என்கிற எண்ணத்தை நம்முடைய மனதிலே பதித்து கொள்ள வேண்டியது அவசியமாக இருக்கிறது. இந்த மிருகம் என்று சொல்லப்படுகிற இயக்கமும் கள்ளத்தீர்க்கதரிசி என்று அழைக்கப்படுகிற இந்த இயக்கமும் உயிரோடு அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்று வெளிப்படுத்தல் 19:20 சொல்கிறது. இருவரும் அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்கள் என்றால் அந்த கடலிலே முடிவில்லாமல் யுகம் யுகமாக அவர்கள் வாதிக்கப்படுவார்கள் என்று நாம் நினைப்பது மிகவும் தவறு. ஆண்டவருடைய வருகையை பற்றி சொல்லும்போது 2 பேதுரு 3:10 வசனம் இவ்வாறு சொல்கிறது. கர்த்தருடைய நாள் இருவேளை திருடன் வருகிற விதமாய் வரும், அப்பொழுது பூதங்கள் வெந்து உருகிப்போம், பூமியும் அதிலுள்ள கிரியைகளும் எரிந்து அழிந்து போம்.
அக்னிக் கடலில் இவர்கள் தள்ளப்படும்போது எல்லாம் எரிந்து அழிந்து போவதனால இவர்களும் எரிந்து அழிந்து போவார்கள். அவர்கள் உயிரோடு இருந்து கொண்டு கஷ்டப்பட்டு கொண்டே இருப்பார்கள் என்று சொல்வது வேதாகம வசனங்களுக்கு முரணானது. எல்லாம் அழிந்து போவதனால அவர்களும் அழிந்து போவார்கள் என்பது தெளிவாகிறது. பூமியிலே பூமியின் கிரியைகள் எல்லாம் அழிந்து போகிற சமயத்தில் உயிரோடு இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகள் மறுரூபமாக்கப்படுகிறார்கள். மரித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உயிரோடு எழுப்பப்படுகிறார்கள். அனைவரும் பரலோகம் சென்று விடுகிறார்கள். யோவான் 13:14 அதிகாரத்தை வாசித்து பார்த்தால் இது நமக்கு தெளிவாக விளங்கும். இயேசுவானவர் ஒரு முறை சீடர்களோடு பேசிய போது, நான் போகிற இடத்திற்கு நீங்கள் வர முடியாது என்று குறிப்பிடுகிறார். அப்போது பேதுரு இயேசுவை பார்த்து, நாங்கள் ஏன் வர முடியாது, உமக்காக என் உயிரையும் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன் என்று பேசுகிறார். அப்போது ஆண்டவர் சொன்னார், எனக்காக உயிரையும் கொடுப்பதற்கு நீ ஆயத்தமாக இருக்கிறாயா? சேவல் கூவுவதற்கு முன்னர் 3 என்னை மறுதளிப்பாய் என்று சொன்னார். ஏன் வரக்கூடாது என்று கேட்டார் அல்லவா? அதற்கான பதிலை 14 சொல்கிறார், பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, உங்களுக்காக ஒரு வாசஸ்தலத்தை நான் ஆயத்தம் பண்ண போகிறேன், ஆயத்தம் பண்ணின பிறகு நான் வந்து உங்களை கூட்டிச் செல்லுவேன் என்று சொல்கிறார். பரலோகத்தில் ஒரு வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு அவர் வந்து அங்கே கூட்டி செல்லப் போவதாக வேதாகமத்தில் அவர் சொல்லியிருக்கும்போது, இல்லை இல்லை, பூமியில் இருந்து அரசாழ்வார்கள் என்று எவ்வாறு சொல்ல முடியும்? என பரலோகத்திற்கு இவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிறார்கள். அவர் உயிர்த்த பிறகு அவர்கள் என்ன செய்வார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 24 சொல்கிறது. அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 அரசாண்டார்கள். அரசாட்சி என்றால் என்ன? இன்றைக்கு அரசாட்சியில் 3 முக்கியமான பிரிவுகள் இருக்கின்றன. 1, சட்டம் இயற்றுதல். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் பாராளுமன்றத்தில் ஒன்று கூடி சட்டத்தை இயற்றுகிறார்கள். இது அரசாட்சியின் ஒரு பிரிவு. இயற்றப்பட்ட சட்டங்களை நிறைவேற்றுவதற்கு அரசு அலுவலகங்கள் இருக்கின்றன. சட்டம் செயல்படுத்துதல். செயல்படுத்துவதில் ஏதேனும் தவறு இருந்தால், மக்கள் இந்த சட்டங்களுக்கு விரோதமாக நடந்தால் அவர்களை தண்டிப்பதற்கு விசாரிப்பதற்கு நீதிமன்றங்கள் இருக்கின்றன. சட்ட மீறலுக்கு தண்டனை கொடுத்தல். இந்த 3 அரசாட்சியின் பகுதிகளாக உள்ளன. வேதாகமம் எழுதப்பட்ட காலத்தில் இந்த 3 அரசனே செய்து வந்தான். இந்த 3 அரசனுடைய கட்டுப்பாட்டிற்குள் இருந்தது. இப்போது 3 தனிப்பிரிவுகளாக இயங்குவது போல அப்போது 3 தனிப்பிரிவுகளாக இயங்கவில்லை. அரசன் வைத்தது தான் சட்டம். அந்த சட்டத்தை அதிகாரிகள் நிறைவேற்ற வேண்டும். சட்டத்தின்படி நடக்கவில்லை என்றால் அரசன் என்ன தீர்ப்பு சொல்லுகிறானோ அதுதான் தீர்ப்பு. எனவே அரசாட்சி என்றால் இந்த 3 அதிலே அடங்கியிருந்தன. 1000 அரசாண்டர்கள் என்றால் சட்டம் இயற்றப் போகிறார்களா, சட்டத்தை செயல்படுத்தப் போகிறார்களா, அல்லது சட்ட மீறலுக்கு தண்டனை கொடுக்கப் போகிறார்களா? வசனம் என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். வெளிப்படுத்தல் 24, நான் சிங்காசனங்களை கண்டேன், அவைகளின் மேல் உட்கார்ந்தார்கள், நியாய தீர்ப்பு கொடுக்கும்படி அவர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டது. சட்டம் இயற்றுகிற வேலை அல்ல, சட்டத்தை செயல்படுத்துகிற வேலை அல்ல, நியாய தீர்ப்பு கொடுக்கிற வேலை என்று வேதாகமம் தெளிவாக சொல்கிறது. அதற்கு மாறாக அநேகர் இன்றைக்கு பூமியிலே 1000 அரசாள போகிறோம், நான் கலெக்டர், நீ கவர்னர் என்று பதவிகளை பங்கு போட்டு கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. அது அல்ல வேலை. நியாய தீர்ப்பு செய்கிற வேலை கொடுக்கப்படுகிறது. 1 Cor 6:2-3 வசனங்களை பாருங்கள். பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா என்று கேட்கிறார். பாவிகளையும் பாவம் செய்த தேவ தூதர்களையும் நியாயம் தீர்க்கப் போகிற வேலையானது இந்த 1000 அரசாட்சியில் நிகழ்கிறது.
மரணமடைந்த மற்றவர்கள் அந்த 1000 வருஷம் முடியும் அளவும் உயிரடையவில்லை. இதுவே முதலாம் உயிர் தழுதல். வெளிப்படுத்தல் 25. பிரேத குழிகளில் அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும். நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருப்பார்கள், தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும்படி எழுந்திருப்பார்கள். 1000 வருடத்திற்கு முன்னராக நன்மை செய்தவர்கள் எழும்புகிறார்கள், 1000 வருடத்திற்கு பிறகு தீமை செய்தவர்கள் எழும்புகிறார்கள். நன்மை செய்தவர்கள் எழும்புகிற உயிர்த்தெழுதலை முதலாம் உயிர்த்தெழுதல் என்று வேதாகம் அழைக்கிறது. அடுத்த உயிர்த்தெழுதலில் பாவிகள் உயிரோடு எழும்புவார்கள். இந்த 1000 வருட அரசாட்சியின் சமயத்தில் மனிதருடைய உள்ளங்களில் இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளுக்கும் பதில் கிடைக்கும். தேவனை நேரடியாக முகமுகமாக தரிசித்து அவரை புரிந்து கொள்ளப் போகிறார்கள். பிரபஞ்ச ஒற்றுமையின் இன்னொரு முக்கியமான பகுதியாக இது காணப்படுகிறது. அந்த சமயத்தில் சாத்தானுக்கு என்னாகும் என்பதையும் வெளிப்படுத்தல் 20 அதிகாரம் சொல்கிறது. ஒரு தூதன் பாதாளத்தின் திறவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையில் பிடித்து கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். திறவுகோல் என்பது அதிகாரத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. இயேசு தம்மை பற்றி சொல்லும்போது, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோள்களை உடையவர் என்று வெளிப்படுத்தல் 1:18 சொல்கிறார். ஒரு தூதன் திறவுகோலை எடுத்துக்கொண்டு வருகிறான் என்பது அவருடைய அதிகாரத்தை காட்டுகிறது. சங்கிலி என்பது எதை காட்டுகிறது? அவன் சங்கிலியையும் கொண்டு வந்ததாக அந்த வசனம் சொல்கிறது. யூதா 6 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்களையும் மகா நாளின் நியாய தீர்ப்புக்கென்று நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து பரலோகத்திற்கு சென்ற பிறகு தேவனை எதிர்த்து நின்ற பாவம் செய்த தூதர்கள் பரலோகத்தை விட்டு வெளியே தள்ளப்பட்டார்கள் என்பதை வெளிப்படுத்தல் 12 அதிகாரம் சொல்கிறது. அந்த சம்பவம் நிகழ்ந்த பிறகு எழுதப்பட்ட யூதா புத்தகமானது தேவன் அவர்களை அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறது. நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அந்தகாரத்தில் அடைத்து வைத்திருக்கிறார் என்று சொல்கிறது. அவர்கள் எங்கும் செல்ல முடியாமல் இந்த பூமியிலே இருக்கிறதுனாலே நித்திய சங்கிலிகளினாலே கட்டி வைக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. 2 பேதுரு 2:4 என்ன சொல்கிறது என்று பாருங்கள். பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்புக் கொடுத்தார். இங்கே நரகம் என்பதற்கு டாட்டாரஸ் என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. டாட்டாரஸ் என்பது தண்டனைக்குரிய இடம். அவர்களுக்கு தண்டனை இந்த பூமியில்தான் நிறைவேற்றப்படப் போகிறது. என இந்த பூமியிலே அவர்கள் தள்ளப்பட்டு வைக்கப்பட்டிருக்கிறார்கள். பரலோகத்தின் வெளிச்சத்தையும் இந்த பூமியின் வெளிச்சத்தையும் ஒப்பிட்டு பார்த்தால் பூமியானது அந்தகாரமாக காணப்படுகிறது. அந்தகார சங்கிலிகளினால் கட்டி அவர்கள் பரலோகத்திற்கு செல்ல முடியாத அளவுக்கு கட்டி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். கட்டி வைத்திருக்கிறார்கள் என்பதற்காக அவர்கள் எங்கும் இங்கும் அசைய முடியாமல் இருக்கிறார்கள் என்று அர்த்தமில்லை. எபேசியரில் பவுல் எழுதும்போது 6:12 இவர் சொல்லுகிறார், இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. போராட்டம் நமக்கு இருக்கிறது. இதை இந்த அந்தகார லோகாதிபதிகள் தான் நம்ம ஒரு போராடி கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்கள் அசையாமல் ஒரு இடத்தில் இல்லை, அவர்கள் எங்கும் செல்ல முடிகிறது. ஆனால் இந்த பூமியை விட்டு அவர்கள் வெளியே எங்கும் செல்ல முடியாத நிலை இருக்கிறது என்பதை இந்த வசனங்கள் நமக்கு தெளிவாக காட்டுகின்றன. ஆனால் பூமியிலே அவர்கள் ஆக்ரோஷமாக தேவனுடைய பிள்ளைகளை தாக்குவதில் ஈடுபட்டிருக்கிறார்கள். தாங்கள் சொல்வதை கேட்கக்கூடியவர்களை ஏமாற்றுவதிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கே இந்த பூமியிலே அவர்கள் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் 1000 வருஷ ஆட்சி பரலோகத்தில் நடக்கும்போது பூமியிலே மனிதர்கள் யாரும் உயிரோடு இருக்கப் போவது இல்லை. பாவிகள் இறந்து அழிந்து போனார்கள், பரிசுத்தவான்கள் பரலோகத்துக்கு சென்று விட்டார்கள், சாத்தானும் அவனுடைய தூதர்களும் மாத்திரம்தான் பூமியில் இருக்கிறார்கள். எனவே சங்கிலியினால் கட்டப்பட்ட நிலையிலே இருக்கிறார்கள் என்பது அவர்கள் எவரையும் வஞ்சிக்க முடியாது,
வஞ்சிப்பதற்கு ஆட்கள் யாரும் இல்லை. எனவே அப்படிப்பட்ட சங்கிலியினாலே கட்டப்பட்டு இருக்கிறார்கள் என்பதை நாம் பார்க்க முடிகிறது. அந்த 1000 வருஷம் முடியும் போது சாத்தான் தன் காவலில் இருந்து விடுதலையாகி என்று 7வது வசனம் சொல்கிறது. எவ்வாறு காவலிலிருந்து விடுதலை ஆகிறான்? பாவிகள் உயிரோடு எழுந்து விடுகிறார்கள். எனவே அவன் செயல்படுவதற்கான வாய்ப்பு மறுபடியும் கிடைக்கிறது. காவலிலிருந்து விடுதலையாகி அவன் என்ன செய்வானாம்? பூமியின் 4 திசைகளிலும் உள்ள ஜாதிகளாகிய கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கும் அவர்களை யுத்தத்திற்கு கூட்டிக் கொள்ளும்படிக்கும் புறப்படுவான். அவருடைய தொகை கடற்கரை மணல் அத்தனையாயிருக்கும் என்று 8வது வசனம் சொல்கிறது. ஏற்கனவே நாம் வாசித்தோம், முதலாம் உயிர்த்தெழுதல் நடந்த பிறகு 1000 வருஷம் முடியும் அளவும் எவரும் உயிரோடு எழும்பப் போவதில்லை. 1000 வருஷம் முடிந்த பிறகு பாவிகள் உயிரோடு எழும்புவதனால சாத்தான் விடுதலை ஆகிறான். அவர்களை கூட்டிக் கொண்டு யுத்தத்திற்கு புறப்படுகிறான். கோகு மாகோகு என்றால் யார்? மாகோகு என்கிற இந்த வார்த்தையானது ஒரு சங்கேத வார்த்தையாகும். எபிரேய மொழியில் உயிரெழுத்தை எழுத மாட்டார்கள், எல்லாம் மெய்யெழுத்துகள் தான். உயிர் ஒலி உண்டு, ஆனால் அதற்கு தனி எழுத்துகள் கிடையாது. மாகோகு என்றால் ம் இக் இக் என்று எழுதுவார்கள். இந்த இம் என்கிற எழுத்தானது எபிரேய மொழியில் 13வது எழுத்து, இக் என்பது 3வது எழுத்து. இந்த மாகோகு என்பது ஒரு சங்கேத வார்த்தை என்று குறிப்பிட்டேன். 12வது எழுத்துக்கு பதிலாக 13வது எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. அதேபோல் 2வது எழுத்துக்கு பதிலாக 3வது எழுத்து எழுதப்பட்டிருக்கிறது. 13வது எழுத்து வருகிற இடங்களிலே 12வது எழுத்தை நாம் எழுதி பார்க்க வேண்டும். ம் என்பதற்கு பதிலாக இல் வரும். 3வது எழுத்துக்கு பதிலாக 2வது எழுத்தை எழுதி பார்க்க வேண்டும். இக் என்பதற்கு பதிலாக இப் என்கிற எழுத்து வரும். அப்படியானால் இம் இக் இக் என்பதற்கு இல் இப் இப் என்று எழுத வேண்டும். அந்த இல் இப் இப் என்பதை மாற்றி எழுதினால் இப் இப் இல் என்று வரும். இப் இப் இல் என்பதுதான் பாபேல். மாகோகு என்பது பாபிலோன். இந்த வார்த்தையானது எசேக்கியேலிலே நாம் வாசிக்கிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியானவர் பாபிலோனுக்கு அருகே இருந்த தெலாபிப் என்கிற ஊரில் குடியிருந்தார். பாபிலோனை பற்றி அவர் பேசும்போது பாபிலோன் என்று நேரடியாக அவர் சொல்வார் என்றால் பிரச்சனை வருவதற்கு வாய்ப்பு இருந்ததினால பாபேல் என்பதை மாகோகு என்னும் ஒரு சங்கேத வார்த்தையாக குறிப்பிட்டார். அந்த வார்த்தையை இங்கே வெளிப்படுத்தலிலே நாம் பார்க்கிறோம். கோகு மாகோகு என்று சொல்லப்பட்டுள்ளது. வெளிப்படுத்தல் 28 அப்படி வாசிக்கிறோம். கோகு என்பது யார்? மாகோகு என்பது பாபிலோன் என்றால் கோகு என்பது யார்? எசேக்கியேல் 38:2, மேசேக் தூபால் ஜாதிகளின் தலைமையான அதிபதியாகிய மாகோகு தேசத்தனான கோகு. மாகோகு என்பது பாபிலோனிய ஜனங்களையும் கோகு என்பது அவருடைய தலைவர்களையும் சுட்டிக்காட்டுகிற வார்த்தைகளாக காணப்படுகின்றன. கோகையும் மாகோகையும் மோசம் போக்கும்படிக்கு செயல்பட்டான் என்றால் பாபிலோனிய தலைவர்களையும் பாபிலோனிய மக்களையும் மோசம் போக்கத்தக்கதாக சாத்தான் அவர்கள் அனைவரையும் கூட்டிக்கொண்டு தேவனுக்கு எதிராக யுத்தம் செய்வதற்கு வருகிறான். அப்போது என்ன நடக்கிறது? வெளிப்படுத்தல் 20:10, பிசாசானவன் மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் இருக்கிற இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான். அவர்கள் இரவும் பகலும் சதா காலங்களிலும் விவாதிக்கப்படுவார்கள். இந்த வசனத்தை மூலமொழியில் நீங்கள் பார்த்தால் இருக்கிற என்கிற வார்த்தை அங்கே இல்லை. ஏற்கனவே நாம் பார்த்த பிரகாரமாக மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியும் அக்னி கடலிலே தள்ளப்பட்ட பிறகு பூமியானது சாம்பலாகி விடுகிறது. பூமியின் மேற்பரப்பானது சாம்பலாகி விடுகிற காரணத்தினால அதோடு சேர்ந்து மிருகமும் கள்ளத்திற்கு தரிசியலும் சாம்பலாகி இருப்பார்கள். எனவே இப்போது அவர்கள் அந்த அக்னிக் கடலிலே இருக்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. அப்படியான இந்த வசனம் என்ன சொல்கிறது?
பிசாசானவன் மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் தள்ளப்பட்ட இடமாகிய அக்கினியும் கந்தகமுமான கடலிலே தள்ளப்பட்டான் என்றுதான் வாசிக்க வேண்டும். ஏனென்றால் இருக்கிற என்ற வார்த்தை மூலமொழியிலே இல்லை. மிருகமும் கள்ளத்தீர்க்கதரிசியும் எவ்வாறு அக்கினி கடலிலே தள்ளப்பட்டார்களோ அதே போல பிசாசானவனும் தள்ளப்படுவான். அவன் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவான். அவர்கள் என்கிற வார்த்தையும் அங்கே இல்லை. எனவே அவன் என்றுதான் நாம் வாசித்தாக வேண்டும். ஆங்கில வேதாகமத்தை நீங்கள் வாசித்து பாருங்கள். அவன் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவான். இரவும் பகலும் சதா காலங்களிலும் என்ன என்பதை நாம் பிறகு பார்ப்போம். அதற்கு முன்னராக சாத்தானுடைய முடிவு எப்படிப்பட்டதாக இருக்கும் என்பதை குறித்து வேதாகமம் என்ன சொல்கிறது என்பதை பார்ப்போம். எசேக்கியேல் 28:18 இவ்வாறு சொல்கிறது, உன்னை பார்க்கிற எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் உன்னை பூமியின் மேல் சாம்பலாக்குவேன். சாத்தானை சாம்பலாக்குவதாக வேதாகமம் சொல்கிறது. ரோமர் 16:20 இவ்வாறு சொல்கிறது, சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். பூமியிலே அவன் சாம்பலாக்கப்படுவான். அந்த சாம்பலின் மேலே பரிசுத்தவான்கள் நடப்பார்கள். அதைத்தான் இந்த வசனங்கள் சொல்கின்றன. சாத்தான் சாம்பலாக்கப்படுவான் என்றால் இரவும் பகலும் சதா காலங்களிலும் பாதிக்கப்படுவான் என்று எவ்வாறு சொல்வது? 2 பேதுரு 3:8 பாருங்கள், கர்த்தருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போலவும் 1000 வருஷம் ஒரு நாள் போலவும் இருக்கிறது என்கிற இந்த ஒரு காரியத்தை நீங்கள் அறியாதிருக்க வேண்டாம். ஆண்டவருக்கு ஒரு நாள் 1000 வருஷம் போல இருக்கிறது. சாத்தான் அழிக்கப்படுகிற அந்த ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் போல இருக்கிறது. அதனால் சதா காலங்களிலும் என்கிற வார்த்தையை அவர் இங்கே பயன்படுத்துகிறார். இரவும் பகலும் என்கிற வார்த்தையையும் கூட பயன்படுத்துகிறார். சாத்தான் அழிவது கூட தேவனுக்கு விருப்பம் இல்லைதான். உங்களுக்கு விருப்பமான செயல் ஒன்று நடக்குமானால் நமக்கு நேரம் போவது தெரியாது. விருப்பம் இல்லாத ஒரு செயல் நடக்கும் என்றால் கொஞ்ச நேரம் அதிக நேரமாக தெரியும். காலத்தின் ஓட்டம் என்பது நம்முடைய மனநிலை எப்படி இருக்கிறது என்பதை வைத்து தான் இருக்கிறது. சாத்தான் அழிக்கப்படுகிற அந்த ஒரு நாள் அவருக்கு 1000 வருஷம் போல இருக்கிறது. சதா காலங்களிலும் என்றென்றைக்கும் என்றும் போன்ற வசனங்கள் எல்லாம் போன்ற வார்த்தைகள் எல்லாம் வேதாகமத்தில் பல இடங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் முடிகிற சம்பவங்களை சுட்டிக்காட்டுகின்றவைகளாக இருக்கின்றன. எனவே வெகு காலம் கஷ்டப்படுவது போலவும் இரவும் பகலும் அவன் கஷ்டப்படப்போவது போலவும் தேவன் உணர்கிறார் என்றால் அவன் மேலும் அவர் வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரியது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவரோடு வாழ்வதற்கு அவன் விருப்பப்படாததினால்தான் அவன் அழிக்கப்பட போகிறானே தவிர இவனை அவர் வெறுக்கவில்லை. வேதனையோடு கூட சாத்தானையும் அவர் அழிக்கப் போகிறார் என்பது இந்த தேவன் எவ்வளோ அன்புள்ளவர் என்பதை நமக்கு காட்டுகிறதாக இருக்கிறது. அதற்கு பிறகு எல்லாம் புதிதாகிறது என்று வேதாகமம் சொல்கிறது. மரித்தோராகிய சிறியோரையும் பெரியோரையும் தேவனுக்கு முன்பாக நிற்க கண்டேன். அப்பொழுது புஸ்தகங்கள் திறக்கப்பட்டன. ஜீவ புஸ்தகம் என்னும் வேறொரு புஸ்தகமும் திறக்கப்பட்டது. அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் எழுதப்பட்டவைகளின்படியே மரித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள். அப்பொழுது மரணமும் பாதாளமும் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டன. இது 2வது மரணம். ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்பட்டவனாக காணப்படாதவன் எவனோ அவன் அக்னிக் கடலிலே தள்ளப்பட்டான். புத்தகங்களில் எழுதியிருக்கிறபடி அவர்களுக்கு தண்டனை கொடுக்கப்படுகிறது. மரணமும் கூட அழிக்கப்பட போகிறது. இது 2வது மரணம் என்று வேதாகமம் அழைக்கிறது. இதற்கு பிறகு பாவம் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கப்போவதில்லை. எல்லாம் புதிதாகிவிடும். இவர்கள் அக்னிக் கடலிலே தள்ளப்படுகிறார்கள். இவர்கள் எப்போதும் எரிந்து கொண்டே இருப்பார்கள் என்று நாம் நினைத்துவிடக்கூடாது. மல்கியா 4:1-3 வாசிக்கிறேன் பாருங்கள், சூளையைப் போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும். துன்மார்க்கரை மிதிப்பீர்கள். நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சாம்பலாயிருப்பார்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார்.
சாத்தானை குறித்தும் இதே போன்று நாம் வாசித்தோம். அவனும் சாம்பலாக்கப்படுவான், பரிசுத்தவான்களின் கால்களின் கீழே நசுக்கி போடப்படுவான் என்று பவுல் சொன்னார் அல்லவா. துன்மார்க்கர்கள் அனைவரும், சாத்தானும் அவனுடைய தூதர்களும் கூட சாம்பலாகி தேவனுடைய பிள்ளைகளின் கால்களின் கீழே கிடப்பார்கள். ஏனென்றால் அவர்கள் அனைவரும் அழிக்கப்பட்ட பிறகு இந்த பூமி புதிதாகிறது. ஏழு தூதர்கள் ஒருவன் என்னிடத்தில் வந்து, நீ இங்கே வா, ஆட்டுக்குட்டியானவருடைய மனைவியாகிய மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று அழைத்ததாக வெளிப்படுத்தல் 21:9 சொல்கிறது. மணவாட்டி என்பது யார்? திருச்சபை என்று நாம் சொல்லுவோம். ஆனால் ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாணம் என்பதில் திருச்சபை மணவாட்டி அல்ல. திருச்சபையானது அழைக்கப்பட்டவர்கள். ஆட்டுக்குட்டியானவர்களின் கல்யாணம் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று வேதாகம சொல்கிறது. மணவாட்டி யார்? வெளிப்படுத்தல் 21:10, தேவனுடைய மகிமையை அடைந்த எருசலேமாகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்திலிருந்து இறங்கி வருகிறதை எனக்கு காண்பித்தான். மணவாட்டியை உனக்கு காண்பிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு எருசலேம் நகரத்தை காண்பிக்கிறான். அப்படியானால் ஆட்டுக்குட்டியானுடைய கல்யாணம் என்பது என்ன? இயேசுவானவர் ஆட்சி செய்யப் போகிறார். தன்னுடைய தலைநகரத்தை அவர் திருமணம் செய்து கொள்கிறார். தலைநகரத்தை திருமணம் செய்து கொள்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? ஆட்சியை அவர் ஏற்றுக்கொள்கிறார். இதைத்தான் ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் என்று வேதாகமம் அழைக்கிறது. அதற்கு பிறகு எப்படி இருக்கும்? வெளிப்படுத்தல் 21:22, அதிலே தேவாலயத்தை நான் காணவில்லை, சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தரும் ஆட்டுக்குட்டியானவருமே அதற்கு ஆலயம். கட்டடம் தேவையில்லை, தேவனே கூட இருக்கப் போகிறார். பிதா அங்கே இருக்கப் போகிறார், குமாரனும் அங்கே இருக்கப் போகிறார். பிரபஞ்சம் முழுவதற்கும் புதிய நிர்வாக மையமாக இந்த பூமி மாறுகிறது. இந்த ஆட்சியை செய்யப்போகிறவர் எப்படிப்பட்டவர்? வெளிப்படுத்தல் 19:11 சொல்கிறது, அவர் உண்மையுள்ளவர். உண்மையுள்ளவர் என்றால் நம்பத்தகுந்தவர் என்று அர்த்தம். வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மையுள்ளவராய் இருக்கிறாரே என்று எபிரேயர் 10:23 வாசிக்கிறோம். அவர் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுகிறவர். அந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். வேதாகமத்தில் இருக்கக்கூடிய வாக்குத்தத்தங்கள் நமக்கு உரியவை. நிச்சயமாக அந்த வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு நிறைவேற்றக்கூடியவராக இருக்கிறார். எந்த அளவுக்கு நம்ம அவரை நம்பலாம்? யோவான் 15:13 வரை சொல்கிறது, ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. இயேசு நமக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார். இவ்வளவு பெரிய அன்பை உடையவர் மற்ற வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றாமல் இருப்பாரா? அவர் உண்மையுள்ளவர் என்பது நமக்கு ஆறுதலை தர வேண்டும். அவர் சத்தியமுள்ளவர் என்றும் வெளிப்படுத்தல் 19:11 சொல்கிறது. தேவனை பற்றி இவர் சொன்னவையெல்லாம் சத்தியம். யோவான் 8:44-45 வசனங்களை ஒப்பிட்டு பாருங்கள். 44 வசனத்தில் சாத்தானை பற்றியும், 45 வசனத்தில் தம்மை பற்றியும் இயேசு பேசுகிறார். அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். அவன் பேசின பொய் என்ன என்பதை ஆதியாகமம் 3:3 நாம் வாசிக்கிறோம். நீங்கள் இந்த பழத்தை சாப்பிட்டால் நல்ல நிலைக்கு வந்து விடுவீர்கள், இது தேவனுக்கு தெரியும், அதனால்தான் இவர் சாப்பிடக்கூடாது என்று சொல்லியிருக்கிறார் என்று ஏவாளிடத்தில் பேசிய போது தேவன் நல்லவர் இல்லை என்று அவன் சொல்கிறான். அவன் சொன்னது பொய். நான் உங்களுக்கு சத்தியத்தை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். தேவன் நல்லவர் என்று இவர் வெளிப்படுத்தினார். அது சத்தியம். உண்மையுள்ளவர் என்றால் நம்பத்தகுந்தவர் என்று அர்த்தம். சத்தியமுள்ளவர் என்றால் தேவனை பற்றிய சத்தியத்தை அவர் நமக்கு சொல்லுகிறார். அவர் நீதியாய் நியாயம் தீர்ப்பவர் என்றும் 11 வசனத்திலே வாசிக்கிறோம். ஏசாயா 11:4 பாருங்கள், அவர் நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். இந்த வார்த்தைகள் எல்லாம்
முடிவு காலத்திலும் அதற்கு பிறகு இந்த பூமியிலும் தான் அவர் செய்யப்போகிறார் என்று அர்த்தமில்லை. இந்த நாட்களிலே தேவன் இவ்வாறு செயல்படுவதை நாம் பார்க்க முடியும். நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரிக்கிறார், அவர்களுக்கு ஆதரவாக அவர் நிற்கிறார் என்றால் நிச்சயமாக சிறுமையானவர்களுக்கு ஏழைகளுக்கு ஆதரவாக அவர் நிற்பார். பொதுவாக அதிகாரத்தில் உள்ளவர்களும் பலம் உள்ளவர்களும் ஏழைகளையும் சிறுமையானவர்களையும் கண்டுகொள்வதில்லை, ஆனால் தேவன் அவர்களை அப்படியே விட்டுவிடப் போவது இல்லை. மற்றவர்களை உங்களை கண்டுகொள்ளாத நிலையிலே, உங்களை ஒதுக்குகிற நிலையிலே நீங்கள் இருப்பீர்களானால் நீங்கள் வேதனைப்பட வேண்டிய அவசியமில்லை. நீங்கள் அவரை நம்பலாம். அவர் சர்வ வல்லமை உள்ளவர், நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். உங்களுக்காக உங்களை அழிக்க பார்க்கிறவர்களிடம் தேவன் இன்றைக்கே யுத்தம் பண்ணுவார். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை கண்கள் என்று 12 வசனம் சொல்கிறது. எபிரேயர் 4:13 இவர் வாசிக்கிறோம், அவருடைய பார்வைக்கு மறைவான சிருஷ்டி ஒன்றுமில்லை, சகலமும் அவருடைய கண்களுக்கு முன்பாக நிர்வாணமாயும் வெளியரங்கமாயும் இருக்கிறது, அவருக்கே நாம் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். அவருக்கு எல்லாம் தெரியும், நம்முடைய பாவங்களும் தெரியும், நம்முடைய பலவீனங்களும் தெரியும், நம்முடைய தேவைகளும் தெரியும். தேவனிடத்தில் நாம் சரணடைந்தால் நம் பாவங்களை அவர் நமக்கு மன்னித்து நம்மை பரிசுத்தப்படுத்தி தம்முடைய குணத்தை நமக்கு தந்து தம்மை போன்றவர்களாக இந்த உலகத்திலே ஒரு சாட்சியாக வைப்பதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார். அவருடைய தலையிலே அநேக கிரீடங்கள் இருப்பதாக 12 வசனம் சொல்கிறது. யுத்தங்கள் நடக்கும்போது தோற்ற ராஜாக்களுடைய கிரீடங்களை வென்ற ராஜா தன்னுடைய தலையிலே வைத்துக் கொள்வார். வெளிப்படுத்தல் 17:14 இவர் வாசிக்கிறோம், 10 கொம்புகளாகிய ராஜாக்களை பற்றி பேசிய போது, இவர்கள் ஆட்டுக்குட்டியானவருடனே யுத்தம் பண்ணுவார்கள், ஆட்டுக்குட்டியானவர் கர்த்தாதி கர்த்தரும் ராஜாதி ராஜாவுமாயிருக்கிறபடியால் அவர்களை ஜெயிப்பார். வெற்றியின் கிரீடங்கள் இயேசுவின் தலையில் இருக்கின்றன. பிறருக்கு தெரியாத நாமம் அவருக்கு உண்டு என்று 12 வசனம் சொல்கிறது. மத்தேயு 11:27 இயேசுவரன் சொன்னதை பாருங்கள், பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான், குமாரனும் குமாரன் எவனுக்கு அவரை வெளிப்படுத்த சித்தமாயிருக்கிறாரோ அவனும் தவிர வேறொருவனும் பிதாவை அறியான். பிதாவை வெளிப்படுத்துவதற்கு குமாரன் சித்தம் கொண்டால் யாருக்கு வெளிப்படுத்துகிறாரோ அவன் பிதாவை அறிந்து கொள்வான். ஆனால் பிதா தவிர வேறொருவனும் குமாரனை அறியான் என்று சொல்கிறார். நாம் தேவனை முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது, நம்முடைய அறிவு குறைவு உள்ளது. ஓரளவுக்குத்தான் நாம் அறிந்து கொள்கிறோம். அவர் சொல்லுகிற வார்த்தைகளை நாம் நம்பும்போது நாம் நிச்சயமாக கவலைப்படாமல் இருக்கலாம். மத்தேயு 11:27 பிறகு 28-30 வசனங்களில் இயேசு சொன்னதை நினைவுபடுத்தி பாருங்கள், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாயிருக்கிறேன், என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்மாக்களுக்கு இளைப்பாறுதல் கிடைக்கும். என் முகம் மெதுவாயும் என் சுமை லகுவாயும் இருக்கிறது என்று இயேசு சொன்னார். நம்ம எத்தனை பேர் இயேசு இதை செய்கிறார் என்பதை நம்புகிறோம்? நம்ம எத்தனை பேர் இதை முழுவதுமாக நம்பி அவரிடத்தில் நம்முடைய வாழ்க்கையை ஒப்படைத்திருக்கிறோம் என்று யோசிப்பார்கள். அவருடைய வஸ்திரம் இரத்தம் தோய்ந்த வஸ்திரம் என்று 13 வசனம் சொல்கிறது. எப்படி அவருடைய வஸ்திரத்தில் இரத்தம் வந்தது? ஏசாயா 63:3 வர வாசிக்கிறோம், நான் என் கோபத்திலே அவர்களை மிதித்து என் உக்கிரத்திலே அவர்களை நசுக்கி போட்டேன், அதனால் அவர்கள் இரத்தம் என் வஸ்திரங்களின் மேல் தெரித்தது, என் உடுப்பையெல்லாம் கரைப்படுத்தி கொண்டேன் என்று சொல்கிறார். தேவ பிள்ளைகளுக்கு எதிரிகளாக இருக்கிறவர்கள் அழிந்து போவது நிச்சயம். அவர்களுக்கு விரோதமாக தேவனுடைய பிள்ளைகள் எதையும் செய்ய வேண்டிய அவசியமில்லை. பழிவாங்குதல் கர்த்தருக்குரியது, அவர் பார்த்து கொள்வார் என்று விட்டுவிடுவதற்கு இன்றைக்கு எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீர்கள்? நாம் தான் ஏதாவது செய்தாக வேண்டும் என்று நாம் செயல்படும் போது நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்கிற ஸ்தானத்தில் இருந்து இறங்கி பிசாசின் பிள்ளைகளாக மாறிவிடுகிறோம். நமக்கு விரோதமாக யார் என்ன செய்தாலும்
தேவனுடைய கையில் விட்டுவிட்டு தேவன் பார்த்து கொள்ளட்டும் என்று சொல்லி அனுமதிப்பது மிகவும் அவசியமானதாக இருக்கிறது. அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்பட்டார் என்று 13 சொல்கிறது. யோவான் 1:1 அந்த வார்த்தை தேவனாயிருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். இயேசுவான் அவருக்கு எதற்கு வார்த்தை என்கிற பெயர் இருக்கிறது? ஒரு மனிதன் தன்னுடைய உள்ளத்தில் என்ன சிந்திக்கிறான், என்ன யோசிக்கிறான், என்ன திட்டமிடுகிறான் என்பதை அவன் பேசுகிற அல்லது எழுதுகிற வார்த்தைகள் வெளிப்படுத்துகின்றன. அதே போல பிதா எப்படிப்பட்டவர் என்பதை இயேசு வெளிப்படுத்தியதினால் அவர் தேவனுடைய வார்த்தை என்று அழைக்கப்படுகிறார். யோவான் 17:26 இயேசு சொன்னதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். உம்முடைய நாமத்தை அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், இன்னமும் தெரியப்படுத்துவேன் என்றார். நாமம் என்றால் குணம். உம்முடைய குணத்தை நான் அவர்களுக்கு வெளிப்படுத்தினேன், இன்னமும் வெளிப்படுத்துவேன் என்று சொல்கிறார். அதனால்தான் அவரை தேவனுடைய வார்த்தை என்று வேதாகமம் அழைக்கிறது. அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் வெளிவந்ததாக சொல்கிறது. பட்டயம் என்பது தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வசனம். எபேசியர் 6:17 வாசிக்கிறோம், தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். யோவான் 12:48 இயேசு சொன்னதை பாருங்கள், என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயம் தீர்க்கிறது ஒன்று இருக்கிறது, நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயம் தீர்க்கும். இந்த தேவனுடைய பட்டயம், ஆவியின் பட்டயம், தேவ வசனம் அவருடைய வாயிலிருந்து வெளிவருகிறது. அவர் இருப்பு கோலால் ஆளுகை செய்வார் என்று 15 சொல்கிறது. சகல ஜாதிகளையும் இருப்பு கோலால் ஆளுகை செய்யும் ஆண் பிள்ளையை பெற்றாள் என்று 12:5 வாசிக்கிறோம் அல்லவா. இந்த இருப்புக்கோல் நம்முடைய உள்ளத்தை நொறுக்க வேண்டும். அப்படி உள்ளம் நொறுங்குண்டவர்கள் தேவனை சரணடைவார்கள். உள்ளம் நொறுங்க மறுத்தால் உடல் நொறுக்கப்படும். இந்த இரண்டிலே ஒன்று நொறுங்குவது நிச்சயம். உள்ளம் நொறுக்கப்பட நீங்கள் ஆண்டவரிடத்திலே ஒப்புக் கொடுத்தவருடைய ஆளுகையை ஏற்றுக்கொள்ளப் போகிறீர்களா, அல்லது உடல் நொறுக்கப்பட்டு அழிந்து போக நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? தீர்மானம் செய்வது நம்முடைய கையில் இருக்கிறது. மது உள்ள ஆலையை அவர் மிதிப்பதாக 15 சொல்கிறது. அப்பொழுது அந்த தூதன் தன் அறிவாளை பூமியின் மேலே நீட்டி பூமியின் திராட்சை பழங்களை அறுத்து தேவனுடைய கோபாக்கினை என்னும் பெரிய ஆலையிலே போட்டான். நகரத்திற்கு புறம்பே உள்ள அந்த ஆலையிலே அது மிதிக்கப்பட்டது. அந்த ஆலையிலிருந்து 1600 தூரத்திற்கு இரத்தம் புறப்பட்டு குதிரைகளின் கடிவாளங்கள் மட்டும் பெருகி வந்தது என்று வெளிப்படுத்தல் 14:19-20 நாம் வாசிக்கிறோம். பாவிகள் முற்றிலுமாக அழிக்கப்படுவார்கள் என்பதை இந்த வசனங்கள் நமக்கு காட்டுகின்றன. அவருடைய நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் தொடையிலும் எழுதப்பட்டிருந்தது என்றும் 16 சொல்கிறது. ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்று எழுதப்பட்டிருக்கிறது. ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா, கர்த்தாக்களுக்கெல்லாம் அவர் கர்த்தர், அனைவருக்கும் மேலாக பெரியவர் அவர். அது ஏன் தொடையில் எழுதப்பட்டதாக சொல்லப்படுகிறது? அது நிச்சயம் நிறைவேறும் என்பதாகும். முற்காலங்களில் ஆணையிடும்போது தொடையிலே கையை வைத்து ஆணையிடுகிற பழக்கம் இருந்திருக்கிறது. தன்னுடைய மகனுக்கு பெண் பார்த்து வரும்படியாக ஆபிரகாம் தன் ஊழியக்காரனை அனுப்பிய போது தன் ஊழியக்காரனிடம் ஆணையிட்டு கொடுக்கும்படி சொல்கிறார். அப்போது அவர் சொன்ன வார்த்தையை ஆதியாகமம் 24:4 வாசிக்கிறோம். வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாகிய கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடுக்கும்படிக்கு நீ உன் கையை என் தொடையின் கீழ் வை. தொடையின் கீழ் வைப்பது ஆணையிட்டு கொடுப்பதாகும். யாக்கோபோடு கூட தேவன் போராடிய போது என்னை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கேட்டபோது ஆண்டவர் அவனுடைய தொடையை தொட்டார். அது ஆணையிட்டு கொடுப்பதாகும். ஆனால் அவர் தொட்ட அந்த தொடுதலை கூட அவனால் தாங்கிக் கொள்ள முடியாமல் அவனுக்கு சுளுக்கி போய்விட்டது என்று வேதாகமம் சொல்கிறது. இந்த தொடையில் ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்கிற பெயர் எழுதப்பட்டிருக்கிறது. அவர் நிச்சயம் ராஜாதி ராஜாவாக, கர்த்தாதி கர்த்தராக இந்த பூமியையும் பிரபஞ்சத்தையும் ஆளப்போவது நிச்சயம். அப்படி அவர் ஆளும்போது அவருடைய ஆளுகையின் கீழே இருப்பதற்கு நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா? அப்படியென்றால்
இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் அவர் ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக ஆட்சி செய்யட்டும். தேவன் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் தேவனாக இருக்கட்டும். ஸ்பர்ஜன் அடிக்கடி சொல்வார், தேவன் தமது சிங்காசனத்தில் இருப்பதை மட்டும் சிலர் அனுமதிப்பது இல்லை என்று குறிப்பிடுகிறார். தேவன் எங்கே வேண்டுமானாலும் இருக்கட்டும், அவருடைய சிங்காசனத்திலே நாங்கள் இருக்க விட மாட்டோம் என்று சொல்கிறார்களாம். என்ன அர்த்தத்தில் அவர் அப்படி சொல்கிறார்? தேவனை ராஜாதி ராஜாவாக நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், எங்களுடைய வாழ்க்கையில் அவர் குறுக்கிடுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம், நாங்கள் எங்கள் இஷ்டப்படி தான் நடப்போம் என்று சொல்கிறவராக அநேகர் காணப்படுகிறார்கள். அப்படி நினைக்கிறதுனால்தான் அநேகராலே மற்றவர்களிடத்தில் சமாதானமாக இருக்க முடியவில்லை, அன்பாக இருக்க முடியவில்லை. மற்றவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியாது, ஆனால் என்னதான் நினைத்தார்கள், இப்படி தான் செயல்பட்டார்கள், இதற்காகத்தான் அப்படி சொன்னார்கள் என்று நாம் பேசுகிறோம். அப்படி பேசுவதன் மூலமாக மற்றவர்களை நாம் பகைக்க ஆரம்பித்து விடுகிறோம். தேவனுடைய அனுமதியின்றி எதுவும் இந்த உலகத்தில் நிகழ்வது இல்லை என்கிற எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால், தேவையில்லாமல் மற்றவர்கள் நம்மை துன்புறுத்துவதற்கு தேவன் அனுமதிக்க மாட்டார் என்கிற எண்ணமும் நமக்கு இருக்கும். அப்போது எல்லாவற்றையும் சகித்து கொள்ளக்கூடியவர்களாக நாமும் மாறுவோம். அந்த சகிப்புத்தன்மை இல்லை என்றால், அதற்காக பலரை நாம் வெறுக்கிறோம் என்றால், தேவனை ராஜாதி ராஜாவாக நாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்பது ஆகிவிடுகிறது. நான் தான் எனக்கு ராஜா, என் இஷ்டப்படி தான் செய்வேன் என்று செயல்படுகிறவர்களாக நாம் மாறிவிடுகிறது தெரிகிறது. நமக்கு எல்லாம் தெரியாது, தேவனுக்கு எல்லாம் தெரியும் என்கிற பார்வை நமக்கு இருக்க வேண்டும். வெளிப்படத்தில் இந்த காலாண்டில் நாம் படித்தோம், ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு நடக்கப் போகிற உண்மைகளை கூட, சம்பவங்களை கூட தேவன் துல்லியமாக சொல்லியிருக்கிறார். எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கிறது, அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை என்கிற எண்ணம் இந்த வெளிப்படத்தில் படிக்கும்போது நமக்கு வந்திருக்க வேண்டும். இதில் வருகிற வரலாற்று சம்பவங்கள் எல்லாவற்றையும் நாம் மறந்து விடலாம், அதெல்லாம் நினைவில் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. ஆனால் இந்த வரலாற்று சம்பவங்களையெல்லாம் தேவன் முன்னுரைத்தார், சொன்னபடி நடந்தது என்பதை நாம் பார்க்கும்போது ஒன்று நமக்கு தெரிய வேண்டும், அவருக்கு தெரியாதது எதுவும் இல்லை. அனாவசியமாக இன்றைக்கு உங்களை ஒருவர் கஷ்டப்படுத்துகிறார் என்றால், அப்படி அவர் உங்களை கஷ்டப்படுத்துவதற்கு முன்னராகவே அது அவருக்கு தெரியும் என்பதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், நான் தெரிந்திருக்க வேண்டும். அவருக்கு தெரியாத எந்த பிரச்சனையும் நமக்கு வரப்போவதில்லை என்று நமக்கு தெரிந்திருக்க வேண்டும். அந்த எண்ணம் நமக்கு இருக்கும் என்றால், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நாம் நம்புகிறவர்களாக காணப்படுவோம், மனிதர்களை நேசிக்கிறவர்களாக நாம் காணப்படுவோம். ஒருவன் எப்போது திருந்துவான் என்பது நமக்கு தெரியாது. இப்போது அவன் பாவியாக இருக்கலாம், பின்னர் அவன் திருந்து விடலாம். தேவன் அவனை ஏற்றுக்கொள்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். நாம் எப்படி அவர்களை விரோதிக்க முடியும்? சர்வலோகத்தையும் நடத்துகிறவருக்கு என் ஒருவன் வாழ்வை நடத்துவது கடினமா என்று நீங்கள் கேட்டு பாருங்கள். எல்லாவற்றையும் அறிந்த ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் இன்றைக்கு நடப்பது தெரியாமல் போயிடுமா என்பதை யோசித்து பாருங்கள். அது புரிந்து கொள்ளவில்லை என்றால் இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தை படிப்பதில் அர்த்தமில்லை. பல சமயங்களில் நாம் தவறாக புரிந்து கொண்டதினாலே எத்தனை பேர் வெறுத்திருக்கிறோம், எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில் ஒதுக்கியிருக்கிறோம். அவர் பார்த்து கொள்வார் என்று நாம் விடுவோம் என்றால் நம் எந்த அளவுக்கு மற்றவர்களோடு சமாதானமாக இருக்க முடியும்? தேவன் அதைத்தான் விரும்புகிறார். பிரபஞ்சம் முழுவதும் ஒற்றுமையாக வேண்டும் என்பதை குறித்து தான் இந்த புத்தகம் சொல்கிறது. அதைத்தான் தேவ ரகசியம் என்று வேதாகமம் அழைக்கிறது. அந்த ஒப்புரவாகுதல் நடக்க வேண்டும் என்று தேவன் ஆசைப்படும் போது நாம் ஒருவருக்கொருவர் எவ்வாறு சண்டையிட்டு கொண்டிருக்க முடியும்? இரண்டு சகோதரர்கள் இருந்தார்கள், அவர்கள் இரட்டை பிள்ளைகள். தங்களுடைய வாழ்க்கையில் வேறு நபர்கள் குறுக்கிட்டு அதன் விளைவாக தாங்கள் பிரிந்துவிடக்கூடாது என்று அந்த இரண்டு பேரும் விரும்பினார்களாம். அதற்காக அவர்கள் திருமணம் கூட செய்து கொள்ளவில்லையா. ஒரு கடை நடத்தி வந்தார்கள். அந்த கடையில் கிடைக்கிற வருமானத்தை வைத்து அவர்கள் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருந்தார்கள். ஒரு நாள் கடையில் இந்த இரண்டு பேர் மாத்திரம்தான் இருந்தார்கள். ஒரு நபர் வந்து பொருள் வாங்கினார், ஒரு டாலர் கொடுத்தார். அந்த ஒரு டாலரை அங்கே இருந்த மேஜையில் வைத்துவிட்டு அவர் அடுத்த பக்கம் திரும்பி வேலை செய்து கொண்டு இருந்தார். கொஞ்சம் நேரம் கழித்து திரும்பி பார்த்தபோது அந்த ஒரு டாலரை காணவில்லை.
ஏன்னா தன்னுடைய சகோதரனை பார்த்து இந்த ஒரு டாலரையும் எடுத்தாயா என்று கேட்டார். அவர் இல்லை என்று சொன்னார். நான் இப்போது வைத்தேனே எங்கே போயிற்று என்றார். நான் பார்க்கவில்லை என்றார் அடுத்தவர் பதில் சொன்னார். இரண்டு பேருக்கும் இடையே தகராறு வந்தது. ஒருவர் சொன்னார், நீ தான் எடுத்திருக்க வேண்டும். அடுத்தவர் சொன்னார், நான் எடுக்கவில்லை. ஒருவரை ஒருவர் அவர்கள் நம்ப தயாராக இல்லை. விளைவு, கடை இரண்டாக பிரிந்தது. கடைக்கு இடையே ஒரு மதிலை கட்டினார்கள். ஆளுக்கு ஒரு பகுதியில் இருந்து வியாபாரத்தை அவர்கள் செய்து வந்தார்கள். 20 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு நாள் ஒரு கார் அவருடைய கடைக்கு முன்னதாக வந்து நின்றது. வந்தவர், இந்த கடை ஏன் இரண்டாக இருக்கிறது, இங்கு ஒரு கடை தானே இருந்தது என்று சொல்லிக்கொண்டே சகோதரர்கள் ஒருவரை வந்து பார்த்தார். ஐயா, நான் உங்களுக்கு ஒன்று சொல்ல வேண்டும் என்று சொன்னார். என்ன சொல்லுங்கள் என்று அந்த கடைக்காரர் கேட்டார். 20 ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு நாள் நான் இந்த பக்கமாக வந்தேன். மிகுந்த பசியோடு இருந்தேன். என் கையில் காசு இல்லை. இந்த கடைக்கு நான் வந்தபோது மேஜையில் $1 இருப்பதை பார்த்தேன். இரண்டு பேர் இங்கே இருந்தார்கள். இரண்டு பேருமே ஆளுக்கு ஒரு பக்கம் திரும்பி நின்று கொண்டிருந்தார்கள். இரண்டு பேருக்கும் தெரியாமல் அந்த $1 எடுத்துக்கொண்டு நான் ஓடிவிட்டேன். நான் இப்போது நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். நான் செய்த தவறு எனக்கு வேதனையாக இருந்தது. அந்த $1 வட்டியோடு திரும்ப கொடுத்து விட்டு மன்னிப்பு கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று சொன்னார். உன்னை சகோதரர் அழுது கொண்டே நடந்த இந்த சம்பவத்தை அடுத்த கடையில் இருக்கிற என் சகோதரனுக்கு நீங்கள் சொல்லுங்கள் என்றார். இதை போய் அவர் அங்கே சொன்னபோது 2 பேரும் வெளியே வந்தார்கள். சகோதரர் இருவரும் ஒருவரை ஒரு கட்டி பிடித்து அழுதார்கள். ஒருவரை ஒருவர் நம்பாமல், 20 ஆண்டுகள் பகையவர்களாக வாழ்ந்து விட்டோமே என்று அழுதார்கள். பல சமயங்களில் நாம் பகைக்கிற மனிதர்கள் நல்லவர்களாக இருக்கலாம். அவர்களை பற்றிய உண்மை நமக்கு சரியாக தெரியாமல் நாம் அவர்களை பகைத்து வெறுத்து கொண்டிருக்கலாம். ஏன் நாம் ஆண்டவரை நம்பி அவர் சொல்லுகிறபடி செயல்படக்கூடாது? உங்களை பகைக்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள் என்று ஆண்டவர் சொன்னாரே. அவன் பகைக்கிறவனாகவே இருந்தாலும் கூட ஜெபம் பண்ண வேண்டியது தானே நம்முடைய கடமை. நாம் என்ன செய்கிறோம்? எல்லாம் அறிந்த ஆண்டவர் சொல்வதற்கு நாம் கீழ்ப்படிய போகிறோமா, அல்லது எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி மற்றவர்களை நாம் பகைக்கப் போகிறோமா? என்ன செய்ய போகிறோம்? ஜெபம் பண்ணுவோம். எங்கள் நல்ல பிதாவே, நீர் நல்லவர், என்னுடைய பாவத்தை நீர் மன்னித்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னொருடைய பாவத்தை மன்னிக்காது இருப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கிறது? என்னை மன்னித்தது போல என்னை விரோதிக்கிறவனையும் நீர் மன்னிப்பதற்கு ஆயத்தமாக இருக்கிறீர். என்னை மாற்ற ஆண்டவரே, உங்களுடைய அன்பினால் என்னுடைய உள்ளத்தை நிறைத்தரலாம். எல்லோரிடத்திலும் அன்பாக இருக்க எனக்கு உதவி செய்தரலாம். சகலத்தையும் ஆண்டவர் புதிதாக்கும்போது பாவத்தையும், பாவத்தை விட்டு விலக விருப்பம் இல்லாதவர்களையும் நீர் சாம்பலாக்கப் போகிறீர். நாங்கள் சாம்பலாகுவது உங்களுடைய சித்தமல்ல, உங்களுடைய விருப்பமும் இல்லை. அது எவ்வளவு வேதனையோடு செய்கிறீர் என்பதை வேதாகமத்தில் நாங்கள் வாசிக்கிறோம் ஆண்டவரே. துன்மார்க்கன் மனம் திரும்பி பிழைப்பதைத்தான் விரும்புகிறீர் என்பதை வேதாகம் சொல்லுகிறது. அதை நாங்கள் நம்புகிறோம். எங்களை ஏற்றுக்கொள்ளும், பரிசுத்தப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.